ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பார்த்த பின்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களோட நண்பர்கள்கிட்டையும் சொந்தக்காரங்கக்கிட்டேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த கறி தோசைக்கு முன்னாடி. அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, தேங்காய்ப்பால் செய்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட சண்டேவை சூப்பராக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய்ப்பால் சேர்த்த கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடான பின்னாடி கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாயும் 1 காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான்வெஜ் ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. தயிர் சேர்த்து ஊற வைக்கும் போது அந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகவும் வேகமாகவும் வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பின்னாடி 2 தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சி போட்டிருக்கேன். அதுவும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம், லைட்டாக கலர் மாறட்டும். தக்காளியோட கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்துடலாம். மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ அளவு சிக்கன் இருக்கும். போன்லெஸ் சிக்கனை நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணியாச்சு. போன் இருக்கிற லெக் பீஸ் இருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கிரேவியாக பண்ணியாச்சு. இப்போ அந்த சிக்கனை கொஞ்ச நேரம் வெங்காயம் தக்காளி கூட வதக்கி விடலாம். இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு. அடுத்து சக்தியில் சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்களில் கிடைக்கும், அது நான் கொஞ்சம் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ரெசிபி, அதாவது சிக்கன் ரெசிபி பண்ணும்போது இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் மசாலா பவுடர் சக்தியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். அதனால குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்காக தான் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணியாச்சு. சிக்கன் ஓரளவு நல்லா வெந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ப்பால் சேர்த்துடலாம். ரெண்டு டம்ளர் அளவு தேங்காய்ப்பால் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன டம்ளரு. அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அளவு, 3 தடவை நம்ம தேங்காய்ப்பால் எடுப்போம், அந்த 3 தடவை எடுத்த தேங்காய்ப்பால் வந்து 2 டம்ளர் இருந்தது. அதுவும் 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துருக்கோம். உப்போட டேஸ்ட்டை செக் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துருந்தோம், ஃபைனலாக வெந்து வரப்போ சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணியாச்சு. அந்த தேங்காய்ப்பாலும் அந்த குழம்பும் சேர்ந்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. உப்போட அளவும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி
ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய்பால் கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் அதை எடுத்து அந்த தேங்காயிலேருந்து பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.